ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோட ஸ்டஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்துக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதாவது 2021 வந்துருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லித்தரப்போகிறேன். அண்ட் இந்த வீடியோவை முழுசாக உட்காந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்குள்ளே போங்க. வாட்ஸ்அப்குள்ளே போனால் ஏதாவது ஒரு காண்டாக்டோட லிஸ்ட்டுக்குள்ளே போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வால்பேப்பரில் உங்கள் கஸ்டமைஸ் வால்பேப்பர் கூட இருக்கலாம், சாலிட் கலர்ஸ் இருக்கலாம், டார்க் இருக்கும், பிரைட் இருக்கும். இதில் என்ன ஒரு செலக்ட் பண்ணிங்கன்னு, ஏதாவது ஒரு வால்பேப்பர் செலக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா செட் வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓன்லி ஃபார் இந்த காண்டாக்ட் மட்டும் நீங்கள் செட் பண்ணுமா, இல்லை ஃபார் ஆல் சாட்ஸ் இன் லைட் தீமில் மட்டும் செட் பண்ணுமான்னு கேட்கணும். நான் வந்து ஒரே ஒரு காண்டாக்ட் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு காண்டாக்ட் மட்டும் செட் பண்ணிங்கன்னா இந்த காண்டாக்டுக்கு மட்டும் தான் இந்த வால்பேப்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு காண்டாக்ட்டு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு வால்பேப்பர் இருக்கும். இங்கே வந்துட்டு நான் வால்பேப்பர் செட் பண்ணிட்டு பிரைட்டு போட்டு இந்த வால்பேப்பர் செலக்ட் பண்ணிவிட்டு செட் வால்பேப்பர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டா இங்கே வேறு இந்த காண்டாக்ட் வேறு வால்பேப்பர் இருக்கும், இந்த காண்டாக்ட் வேறு வால்பேப்பர் இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ நம்ம ஃபோன் வந்து லைட் மோடில் தான் இருக்குது. இப்போ வந்து இங்கே செட்டிங்ஸ் போயிட்டு சேட்ஸுக்கு போயிட்டு இங்கே வால்பேப்பர்னு இருக்கும், இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்சுன்னு கொடுத்துருவாங்க. சேஞ்சுன்னு கொடுத்துட்டு லைட், இப்போ நீங்கள் லைட் மோடில் இருந்தால் லைட்டு பிரைட் வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டார்க் மோடில் இருந்தால் டார்க் வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட லைட் மோடில் தான் இருக்கேன், இந்த வால்பேப்பர் செட் பண்ணிக்கிறேன். செட் வால்பேப்பர்னு கொடுத்துட்டு பேக் வந்து இந்த வால்பேப்பர் செட்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு உங்கள் ஃபோனை வந்துட்டு டார்க் மோடில் மாற்றிக்கோங்க. டார்க் மோடில் மாற்றிட்டு இப்போ செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே சாட்ஸ்ன்னு இருக்கும், இந்த சாட்ஸுக்கு போயிட்டு வால்பேப்பருக்கு போயிக்கோங்க. வால்பேப்பருக்கு போயிட்டு சேஞ்ச் கொடுத்துட்டு டார்க்கில் ஏதோ ஒரு வால்பேப்பர் செட் பண்ணிக்கோங்க. நான் வால்பேப்பர் செட் பண்ணியாச்சு. போய் பார்த்தீங்கன்னா இந்த வால்பேப்பர் செட்டாக இருக்கும். இதை நம்ம லைட் மோடில் மாற்றணுன்னா நம்ம அப்பயே செட் பண்ணல, அந்த வால்பேப்பர் வந்திருக்கும். அண்ட் கேஸ், நம்ம அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கோங்க. வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்ட்டு இருந்தாலும் ஒரு சாட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே மேலே இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கே டிசப்பியரிங் மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் யாருக்கான ப்ரைவேட்டாக சேட் பண்ணுறீங்க, யாருக்கும் தெரிய வேண்டாம், நீங்கள் வந்துட்டு இந்த மெசேஜை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டிசப்பியரிங் மெசேஜ் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எதாவது டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா 7 days கழித்து உங்களுக்கும் இந்த சாட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும். இந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல இந்த மாதிரி டிசப்பியரிங் மெசேஜ் ஆன் ஆகிருக்குதுன்னு ஒரு காட்டி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும் போதாது, ஆப்போசிட் சாட்டை வந்துட்டு ஆஃப் பண்ணாமல் இருந்தால் தான் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ட்ரிக் ஒர்க் ஆகாது. ஸோ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்க, அவரோட நம்பர் வேணும்னா அவரோட நம்பரை நீங்கள் காண்டாக்டுக்குள்ளே போய்ட்டு நேமை என்டர் பண்ணிவிட்டு நம்பர் என்டர் பண்ண தப்பாயிடுச்சுன்னா அது வந்து மற்றவங்களுக்கு வேறு யாருக்குனா ராங் நம்பராக போட்டு சான்ஸ் இருக்குது. அதனால என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கோங்க. வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்ட்டு இங்கே செட்டிங்ஸில் இருக்கும், செட்டிங்ஸில் போய்ட்டு இங்கே ஒரு க்யூஆர் கோடு மாதிரி ஆப்ஷன் இருக்கும், இந்த க்யூஆர் கோடு ஸ்டிக் பண்ணிங்கன்னா இது உங்களோட க்யூஆர் கோடும் அப்பியர் ஆகும். இதுவே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட காண்டாக்ட் உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணோன்னா ஸ்கேன் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் போய்ட்டு க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது ஆல்ரெடி சேவ் பண்ண காண்டாக்ட் நான் இப்போ ஸ்கேன் பண்ணிட்டு, இதுவே நீங்கள் புது காண்டாக்டை ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா அதுவே உங்கள் பேரில் போய் கொடுத்துரும். இந்த மாதிரி இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்க விரும்புகிறீங்களான்னு நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்ட்டு இந்த இடத்துல இங்கே பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் என்னென்னா, இப்போ நார்மலாக நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேமெண்ட் ஆப்ஷன் தான். ஆனால் அதில் என்ன கன்ஃபியூஷன்ஸ்னால் க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணணும், சரியாக ஸ்கேன் பண்ணலனா வேறு யாருக்காவது பேமெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஒன்று தப்பாகிடுச்சுன்னா கூட வேறு யாருக்குன்னா காசு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே இங்கே போய்ட்டு பிறகு ஆட் பேமெண்ட் மெத்தட் கொடுத்துட்டு இங்கே ஒரு பேங்க் லிஸ்ட்டே வரும். இதில் எப்படி இப்போ பேடிஎம்மு கூகுள் பேலாம் லாகின் பண்ணவங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு, இதை வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கிட்டு, இப்போ லாகின் பண்ணி வச்சுக்கின பிறகு யாருக்குன்னா போய்ட்டு இங்கே இந்த
உங்களுக்கு பின் மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ் இருந்தீங்கன்னா பேமெண்ட்டும் வரும். பேமெண்ட் அட்லீஸ்ட் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு நல்லா ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பேமெண்ட்டு பண்ணிக்கலாம், சேஃப் தான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த டிபெண்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, வீட்லேயே அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் இருக்கலாம். அந்த குரூப்பில் வந்துட்டு நோட்ஸ் அனுப்புறது, ஃபோட்டோஸ் அனுப்ப மாட்டாங்க, பிடிஎஃபாக தான் அனுப்புவாங்க. அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். சப்ஷன் இருக்கும், சப்ஷன் இது டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஃபோட்டோஸு, வீடியோஸு, லிங்க்ஸு, கிஃப்ட்ஸு, ஆடியோ, ஃபோட்டோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கேயே சர்ச் பண்ணி கேட்டிக்கலாம். இப்போ டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா போய் எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பாருங்கள். இதெல்லாம் தனித்தனியாக போய் தருது ரொம்ப கஷ்டம். இந்த ட்ரிப்பை, இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் நம்ம அடுத்த ட்ரிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது வாட்ஸ்அப்பில் போய்க்கோங்க, ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான சார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண பிறகு இந்த மேலில் கிளிக் பண்ணிக்கோங்க, டாப்பில் அதை கிளிக் பண்ணிக்கிற பிறகு கஸ்டம் மாடிஃபிகேஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி யூஸ் கஸ்டம் மாடிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த காண்டாக்ட்டுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக மெசேஜ் வந்து செட் பண்ண முடியும். உங்கள் ஃபோனில் இருக்கிறதும் செலக்ட் பண்ண ஃபைல்ஸில் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணி வைப்ரேட் கூட செப்பரேட்டாக செட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை லாங் ஷார்ட் எது வேணால் பண்ணிக்கலாம். டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அடுத்த டிப் என்ன பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் போய்க்கோங்க, இங்கே 3 dots இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கிட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு பிறகு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு இருக்கும், மேனேஜ் ஸ்டோரேஜ்னு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது எல்லாமே காட்டும். இதில் உங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் டிலீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் தேவையில்லாததெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேட்டாட இது மூலிமா நீங்கள் ஸ்டோரேஜை மித்தப்படுத்தலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை அடுத்த டிப் என்ன பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கோங்க. இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் மட்டும் தான் பண்ண முடியும், வீடியோ கால் மட்டும் தான் பேச முடியாதுன்னு தெரியாது, ஃபோட்டோ கூட எடிட் பண்ணலாம். இப்போ ஸ்டேட்டஸ் போய்க்கோங்க, ஸ்டேட்டஸில் ஆட் மை ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கோ, ஆட் ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற பிறகு இங்கே ஸ்வைப் அப் ஃபார் ஃபில்டர்ஸ்னு இருக்கும், ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் வரும். இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு ட்ரா கொடுத்துட்டு கலரெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரா கூட பண்ணிக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இதோட கலரோ செலக்ட் பண்ணிக்கலாம், இதோட கலெக்டர் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபாண்ட் கூட மாற்றலாம். ஃபாண்ட் இது மூலமாக மாற்றலாம், இமோஜி கூட ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சேவ் கூட பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டேட்டஸில் கூட வச்சுக்கலாம். ஆன்சர் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கோங்க. வாட்ஸ்அப்புக்குள்ளே போன பிறகு இப்போது நீங்கள் ஒரு ஒருத்தருக்கா இல்லை மொத்தமாக நீங்கள் எவ்வளோ மெசேஜ் அனுப்புனீங்க, எவ்வளோ ஸ்டேட்டஸ் அனுப்புனீங்க, எவ்வளோ மெசேஜ் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்டேட்டஸ் ரிசீவ் பண்ணிக்கிறோம்னு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக இருக்காது. அதனால தான் நான் வந்து இந்த 3 dots கிளிக் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் போகிறேன். செட்டிங்ஸ் போயிட்ட பிறகு ஸ்டோரேஜ் டேட்டா நெட்வொர்க் இருக்கும், நெட்ஒர்க் யூசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கால் பேசுங்க, 1 outgoing கால் போயிருக்குது, 2 incoming வந்திருக்குது, மீடியா வந்து 22 MB, எவ்வளோ MB வந்துருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். மெசேஜ் பார்த்தீங்கன்னா 216 மெசேஜஸ் அண்ட் 836 மெசேஜஸ் ரிசீவ் ஆகிருக்குது. ஸ்டேட்டஸ் வந்து ஒன்றே ஒன்று அனுப்பியிருக்கிறேன், 708 ரிசீவ் வந்துருக்குது. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் ஓவர் வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.